வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து கோர்ட்ஸ் ஹையரார்க்கி, அதாவது நீதிமன்றங்கள கட்டமைப்பு தொகுதி எவ்வாறு அமைந்திருக்கின்றன்னு பார்ப்போம். இந்த நீதிமன்றங்களோட கட்டமைப்பு தொகுதியை வந்து நாங்கள் பார்க்க வந்து ரெண்டு வகையாக பார்ப்போம். அதாவது சிவில் கேசஸுக்கு அப்படி இருக்குது, கிரிமினல் கேசஸுக்கு அப்படி இருக்குது. அதாவது கிரிமினலை பொறுத்த வரைக்கும் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவார், கேஸை வந்து ஃபைல் பண்ணுறது வந்து போலீஸாக காணப்படுவார். ஏன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குதுன்னு சொன்னால், ஒரு தனிநபருக்கு எதிரான வழக்குன்னு பார்க்குறே இல்லை, ஒரு சமூகத்துக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றம். அதனால் வந்து இங்க வந்து போலீஸ் தான் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுவார். போலீஸ் வந்து நீதவான் நீதிமன்றத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து எம்சி என்று சொல்லப்படுகின்றது. போலீஸ் வந்து இங்க வந்து கேஸை ஃபைல் பண்றார். எம்சில தான் முதலாவது கேஸ் ஸ்டார்ட் ஆகும். எம்சில வந்து ஸ்டார்ட் ஆகிற கேஸ் வந்து அங்க தரப்படுகின்ற தீர்ப்பு வந்து எங்களுக்கு வந்து திருப்தி அளிக்கல என்று சொன்னா நாங்கள் வந்து என்ன செய்யலாம், மேல்முறையீடு செய்யலாம். நீதவான் நீதிமன்றத்துக்கு மேல மேல்முறையீடு செய்யற இடம் வந்து மேல் நீதிமன்றம், ஹை கோர்ட் என்று சொல்லப்படுகின்றது. சரி, இப்ப கை கோர்ட்ல தருகின்ற தீர்ப்பும் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னா என்ன செய்யறன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு எங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. அதாவது நாங்கள் திருப்பியும் முறையிடலாம், மேல்முறையீடு செய்யலாம். இங்கே இப்படி வர்ற சந்தர்ப்பம் இங்கே வர ஹைகோர்ட்ல வர தீர்ப்பு எங்களுக்கு திருப்திகரம் அற்றது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்தோம்னு சொன்னால் நாங்கள் மேன்முறையீடு செய்யலாம். எங்கே மேன்முறையீடு செய்யலாம்னு சொன்னால் கோர்ட் ஆஃப் அப்பீல், மேன்முறையீட்டு நீதிமன்றம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வருகின்ற தீர்ப்பு எங்களுக்கு திருப்திகரம் அற்றதாக காணப்படுகின்ற வேளையில் நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் அதை மேல்முறையீடு செய்யலாம். சுப்ரீம் கோர்ட்ல தருகின்ற தீர்ப்பும் எங்களுக்கு திருப்திகரமற்றதாக காணப்படுகின்ற வேளையில ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு இலங்கையில வந்து அதிஉச்சமாக காணப்படுகின்ற கோர்ட்ஸ் வந்து உயர் நீதிமன்றம், அதில் தர்ற தீர்ப்பு வந்து நாங்கள் மாற்றீடு செய்யலாது, வேற ஒரு கோர்ட்ஸுக்கு போகலாது. எங்கள்கிட்ட இருக்கிற இறுதி கட்டமான மிகப்பெரிய கோர்ட்ஸாக சுப்ரீம் கோர்ட்ஸ் தான் இங்க காணப்படுகின்றது. இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலையும் சுப்ரீம் கோர்ட்டையும் இங்க வந்து ஜுடிஷியல் பிரசிடென்ட் என்று சொல்லப்படுகின்றது. இங்க வந்து நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஒரு கேஸ் ஒரு வழக்கு இரண்டு தரம் மேன்முறையீடு செய்யலாம், இரண்டு தரம் மட்டும்தான் மேன்முறையீடு செய்யலாம். இப்ப போலீஸ் வந்து நீதவான் நீதிமன்றத்தில் கேசப்போடு அங்கே சொல்லப்படும் தீர்ப்புங்களை திருப்திகரம் அற்றதாக இருக்கின்றது. நாங்கள் திருப்பி மேன்முறையீடு செய்து மேல் நீதிமன்றத்துக்கு போகிறோம், ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். ஹைகோர்ட்டில் வர தீர்ப்புங்களை திருப்திகரம் அற்றதாக இருக்கின்ற வழியில் நாங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு கேஸ் கொண்டு போகணுமா அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் கொண்டு போகணுமான்னு நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு கேஸ் போட்டது ரெண்டாவது அப்பீல் அங்கே நடந்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக இயலாது. ஏன்னு சொன்னால் குற்றவியல் வழக்குனாலும் சரி குடியியல் வழக்குனாலும் சரி அப்பியல் இரண்டு தடவை மட்டும்தான். இப்போ நாங்கள் பார்ப்போம் குடியியல் வழக்குன்ற ஆரம்பத்தில் கேஸ் வந்து எப்படி எங்கே ஃபைல் ஆகும்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிமன்றத்தில் தான் ஃபைல் ஆகும். அந்த மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து தருகின்ற தீர்ப்பு வந்து எங்களுக்கு திருப்திகரமற்றதாக இருக்கின்ற வேளையில் மாவட்ட நீதிமன்றத்தில் தருகின்ற தீர்ப்பு எங்களுக்கு திருப்திகரமற்றதாக இருக்கின்ற வேளையில் நாங்கள் வந்து மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு போகலாம். மாகாண மேல் நீதிமன்றத்தில் தருகின்ற தீர்ப்பு எங்களுக்கு திருப்திகரமற்றதாக இருக்கின்ற வேளையில் நாங்கள் வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போகலாம். கோர்ட் ஆஃப் அப்பீலில் தருகின்ற தீர்ப்பும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தருகின்ற தீர்ப்பும் எங்களுக்கு வந்து திருப்திகரமற்றதாக இருக்கின்ற வேளையில் நாங்கள் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம். இங்கேயும் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தான் இறுதிக்கட்டமான கோர்ட்ஸாக காணப்படுகின்றது. இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் நான் அறிந்ததை வைத்தே கூறுகின்றேன். இதில் பிழைகள் இருக்கலாம், அவ்வாறு பிழைகள் காணப்படின் கமெண்ட் செய்யவும், அப்பொழுதுதான் நாங்களும் திருத்திக் கொள்வோம். திருப்திகரமாக மக்களிடையே இதை கொண்டு செல்வோம்.